நாடாளுமன்றத்துடைய புதிய கட்டடத்துல வண்ண பொடி இருக்கிற அந்த குண்டை வந்து வீசின சம்பவம் வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்திருந்தா பாஜக இந்நேரம் இந்தியா முழுக்க என்ன மாதிரியான எதிர் விளைவுகளை உருவாக்கியிருக்கும். விசிட்டர்ஸ் கேலரியிலிருந்து எகிரி குதிச்சு அதை வந்து இது பண்ணியிருக்கிறது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்றது தான் இப்போ எதிர்கட்சிகளை எழுப்புற கேள்வியா இருக்கு. காலில் கட்டு வந்தாங்க, அது பிளாஸ்டிக்ல இருந்துச்சு, அதனால எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற இந்த பதில் பொறுப்பற்ற பதில். உள்ள வந்தவங்க நாங்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தை இது பண்ணுறோம், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றாங்க, வந்தே பாரதம்னு சொல்றாங்க, சர்வாதிகாரம் ஒழிக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. நாடாளுமன்றம் என்பது இந்திய மக்களுக்கு சொந்தமானது, அங்கு நடக்கிற ஒரு பாதுகாப்பு குறைபாடை ஏன்னு விளக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்கு. தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளராக வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து நேற்று வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஏன் இப்படி உடம்பு சரியில்லாதவரை இப்படி கூட்டிட்டு வந்து எல்லா பக்கமும் அலக்கழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சில கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் நான் பார்த்தேன். விஜயகாந்த் சொன்னா கேட்கிற ரசிகர்கள்ங்கிற அந்த கட்டுப்பாட்டை பிரேமலதாவால் செய்ய முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கடினம் தான். என் கூட சேர்ந்து வாங்க, தேமுதிகவை நம்ம மீட்டெடுக்கணும், தேமுதிகவை உயிர் பெற வைக்கணுங்கிற இடத்துக்கு வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பேசுறாங்க. இது கொள்கை அடிப்படையில் ஒரு நீண்ட காலம் சர்வைவ் ஆகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத ஒரு கட்சி, அது முழுக்க முழுக்க ஒரு கதாநாயக பிம்பமான விஜயகாந்த் ஹீரோ, அவர் நம்ம தலைவருங்கிற புள்ளியிலிருந்து உருவானது. தமிழ்நாட்டு அரசியல் தத்துவார்த்த தளத்துக்கு அடுத்து நகர்ந்த பிறகு பிரேமலதா மாதிரியான தலைவர்களால் என்ன இங்கே இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிற மாதிரியே அவங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கும் இருக்கும்ல. விஜயகாந்த் இருக்கிறதைக்கும் வந்து ஒரு 11-12% வாக்குகள் வரைக்கும் போன கட்சி அடுத்த ஆட்சியை கூட பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கணிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கி அதனுடைய வாக்கு சதவீதம் 2% கீழே தான் அதனுடைய வாக்கு இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவங்க பாஜக ஒரு குடைக்குள்ள அடைந்துள்ளதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேமுதிகவோட தேவையை தேமுதிகவே குறைச்சிக்கிச்சு. வெள்ளத்துக்கு அப்புறம் ரெக்கவரின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தான் அரசு வந்து இந்த 6,000 கோடி ஒதுக்குறாங்க. 2015 பெருவெள்ளத்தின் போது அரசு அதிமுக அரசு அஜாக்கிரதையாக இருந்தது, பொறுப்பற்ற தனத்தோடு இருந்தது. அதை யார் சரி கட்டானா திமுகங்கிற எதிர்கட்சி சரி செஞ்சிச்சு. இங்கே என்னுடைய பெரிய குறைபாடு நான் பார்க்குறேன், 2015 களத்துக்கு வந்த திமுகங்கிற கட்சியோட நிர்வாகிகள் 2023 பெரிதாக வெளியில் வரல. திமுக கட்சி நிர்வாகிகள் இந்த வெள்ளத்தில் அரசை கைவிட்டிருக்கிறார்கள். நீ இன்னும் ஏரியில வீட்டை கட்டிட்டீங்கிறதுல எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு குளத்து மேலே தான் கட்டியிருக்காங்க, இப்போ என்ன அதை இடிச்சிட முடியுமா? இந்த சென்னை மாதிரியான ஒரு சர்வதேச நகரம் முன்னோக்கி போகும்போது நீங்க அடுத்து புயலை ரெடி பண்ணி தான் ஆகணும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பெரும் புயல்கள் வரதான் போகுது. மழை வெள்ளத்துக்கு நீங்க கோட்டு வாங்குற மாதிரி வெள்ளம் வர்றதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு ஒரு அரசு திட்டமிட்டு தான் ஆகணும். எவ்வளவு நிதி ஒதுக்க முடியும், அதுல மாநிலங்களுக்கான உரிமை என்ன, மத்திய அரசுக்கான உரிமை என்னன்னு தெரிஞ்ச அதிமுக 12,000 ரூபாய் கொடுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அதுல ஆச்சரியம் இல்ல. எதிர்கட்சிகள் அரசியல் செய்வார்கள், அவியல் செய்வார்கள், அவங்க அப்படிதான் கேட்பாங்க. அதுல எனக்கு பிரச்சனை, இந்த 6,000 ரூபாய் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படணும், இன்னும் கூடுதலா நிதி கொடுங்க. மத்திய குழு கிட்ட சிஎம் கேட்டிருக்காரு, இடைக்கால நிவாரணமா 5,000 கோடி கொடுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃபா வந்து 12,500 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சிஎம் தொடர்ச்சியா கேட்கிறாரு. 90% மத்திய அரசு தான் கொடுக்கணும், 10% தான் மாநில அரசு கான்ட்ரிபியூட் பண்ணணும். எங்க ஆனா மத்திய அரசு எங்களால இப்ப ஜிஎஸ்டி ஸ்டேபிளா இல்ல, அதனால எங்களால இப்ப வந்து கொடுக்க முடியாது. அதனால நம்ம வந்து 75-25 ரேஷியோல பிரிச்சுக்கலாம். இந்த ரிலீஃப் உடனே வந்தது 450 கோடியே வந்து நிவாரணத்துக்காக அவங்க கொடுக்கப்பட்ட நிதி இல்லை. நம்ம எஸ்டிஆர்எஃப்ல நமக்கு வர வேண்டிய பணம் தான் அது, நமக்கு வர வேண்டிய காசை கொடுத்துருக்காங்க. நீங்க ரிலீஃப் ஃபண்டை இனிமே தான் ரிலீஸ் பண்ணணும், மத்திய அரசு இனிமே தான் கொடுக்கணும்ன்ற இடத்துக்கு தமிழக முதல்வர் வந்து கேட்கறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது தொடர்பான மத்திய அரசு வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்காங்க. 6,000 ரூபாய் சிஎம் சொல்லியிருக்காரு, பிஎம் எவ்வளவு தராங்கன்னு பார்ப்போம். நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரம் வந்து சென்னையில் வந்து மழைநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. ஆனால் இந்தியா வந்து அதனுடைய இயல்பு நிலையிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதிலும் குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த Article 370 தொடர்பான ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி நடந்த விவாதத்தில் பெரியார் சொன்னதாக கோட் பண்ண ஒரு கோட், அவை குறிப்பு நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்தே அந்த இது நீக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, அதை ஒட்டி நாடாளுமன்றத்தில் 2 பேர் உள்ளே குதிச்சு ஒரு வண்ண குண்டு வீசினாங்க, இல்லை ஒரு கேனிஸ்டர் மாதிரி வீசினாங்க, ஒரு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய
அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவம்னு இந்த வாரம் முழுக்க வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நியூஸ் நிறைஞ்ச ஒரு வாரமாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த செய்திகளை தான் வந்து இந்த வாரம் வந்து நம்ம நியூஸ் ஆஃப் தி வீக் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கூடுதல் செய்திகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் நெல்சனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம். ஃப்ளட்டில் போன வாரம்லாம் ரிலீஃப் ஆகிட்டீங்க, ஓரளவுக்கு மீண்டு வந்தாச்சு, ஓரளவுக்கு சென்னையும் மீண்டு வந்திருக்கு. ஆனால் இந்தியா வந்து சென்னை பரபரப்பு, இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக பரபரப்பாயிருக்குன்னு தான் வந்து சொல்லணும். அதிலும் குறிப்பாக வந்து நாடாளுமன்றத்துடைய புதிய கட்டடத்தில் மைய மண்டபத்துக்குள்ளே எம்பிக்கள் ரெண்டு மினிஸ்டர்ஸ் உள்ள அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து விசிட்டர்ஸ் கேலரியிலேருந்து ரெண்டு பேர் உள்ளே குதித்து ஒரு டியர் கேஸ் மாதிரியான ஒரு வண்ணப்பொடி இருக்கிற அந்த குண்டை வந்து வீசின சம்பவம் வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அவை காவலர்கள் யாரும் இல்லாமல் எம்பிக்களே வந்து அவங்களை அப்படியே சரவுண்ட் பண்ணி பிடிச்சி அவை காவலர்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இது வந்து நாடாளுமன்ற பாதுகாப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து அவங்க ஆல்ரெடி அது தொடர்பாக அமித்ஷா அதுக்கப்புறம் வந்து மோடி இவங்க எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை முழுக்க முழுக்க அரசியல் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதில் முழுக்க வந்து நம்ம இதில் பேச வேண்டிய முக்கியமான லேயர் என்னென்னா நாடாளுமன்ற பாதுகாப்பு. நீங்கள் டெல்லியில் நிறைய வாட்டி போயிருப்பீங்க, நாடாளுமன்றம் அந்த செய்திகள்லாம் நிறைய சேகரித்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அந்த நாடாளுமன்ற சாலையே வந்து ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கும். ஒரு லேயராக கிராஸ் பண்ணி தான் போகணும், எல்லாமே தரவாக செக் பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா முக்கியமான அரசு அலுவலகங்கள், அதுக்கப்புறம் சவுத் பிளாக், நார்த் பிளாக், குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கிற இடம், பிரதமருடைய அலுவலகம் இருக்கிற இடம், பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் ஹவுஸில் வந்து போகிற வழி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அங்கேயே வந்து ஒரு ரெண்டு பேர் உள்ளே போயிட்டு அவ்வளவு செக்யூரிட்டி செக்கை தாண்டி ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்குள்ள விசிட்டர்ஸ் கேலரியிலேருந்து எகிரி குதித்து அதை வந்து இது பண்ணியிருக்கிறது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்றது தான் இப்போ எதிர்கட்சிகளை எழுப்புகிற கேள்வியாக இருக்குது. நாடாளுமன்றத்துடைய கட்டடமே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒட்டுமொத்த எம்பிகளும் வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழக சட்டப்பேரவையில் விசிட்டர்ஸ் கேலரியில் வந்து ஒரு நெட்டு மாதிரி அடிச்சிருப்பாங்க, மேலேருந்து யாரும் குதிக்க முடியாது. பெல்ட்டு, பேனா, நம்ம பர்ஸு எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே வெளியில் கொடுத்துட்டு போயிடணும். உள்ள ஒரு நோட்ஸ் கூட எடுக்க முடியாது. விசிட்டர் கேலரியிலிருந்து உங்களுக்கு நோட்ஸ் கூட அலவுட் இல்லை. அவ்வளவு தரவா தமிழக சட்டப்பேரவை இருக்கும்போது இந்திய நாடாளுமன்றம், இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிற இடம், முதல்வர் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஜனநாயக கோயில், அங்கேயே வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது வந்து உலக நாடுகள் இதை எப்படி பார்ப்பாங்க? ஈவன் ஹவுஸில் வந்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இல்லை. அதனால் ஒருவேளை அதுக்கான லேக் ஆஃப் செக்யூரிட்டி ஏதாவது இருந்திருக்குமா? செக்யூரிட்டி அங்கே இருந்த 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அங்கே நேரடியாக அங்கே போயிருப்பீங்க, அந்த இடம் எப்படி இருக்கும் முதல்ல? ஆக்சுவலாக நாடாளுமன்ற செய்திகளுக்காக டெல்லியில் பணியாற்றியவன்கிற முறையில் அப்படிலாம் நீங்கள் ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது. அது பாதுகாப்பு, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வாக்கிங் போகிறதா கூட எந்த எல்லை பவுண்டரியை தாண்டி நீங்கள் வாக்கிங் போக முடியாதுங்கிற லெவலில் டெல்லியில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். அவ்வளவு பாதுகாப்பு மிக்க இந்த சம்பவத்தை நான் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சு இதுலேருந்து ரெண்டு விஷயங்களை நான் வெளில எடுக்கிறேன் கௌதம். ஒன்று, இப்படி ஒரு சம்பவம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் பாஜக இந்நேரம் இந்தியா முழுக்க என்ன மாதிரியான எதிர் விளைவுகளை உருவாக்கியிருப்பாங்க? நான் இன்னும் கூட கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணுறேன். ஒருவேளை பாஜக ஆட்சியிலும் அந்த பாஸ் கொடுக்கப்பட்டது ஒருவேளை காங்கிரஸ் எம்பியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவங்க பேர் முஸ்லீமாக இருந்தால் என்ன இந்த பாசிபிள்? உண்மையில் இந்த பிரச்சனையை அரசு கையாண்டதை விட நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள பிரதமர் இல்லை, உள்துறை அமைச்சர் இல்லை, அதனால பாதுகாப்பு குறைவு. நான் என்ன சொல்கிறேன், அங்கே எம்பிகளே யாரும் இருக்க வேண்டாம், மனிதர்களே கூட யாரும் இருக்க வேணாம். யாருமே இல்லாத மண்டபத்துக்குள்ளே குண்டு போட்டு நம்ம ஒத்துக்கோமா? இன்னும் அது ஒரு இந்தியாவின் அதிகாரபூர்வமான அதிகார அடையாளம். நீங்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல் என்ன பெரிய சிக்கல்னா அவர்கள் அந்த கட்டிடத்தை அழிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும், அது எங்களுக்கு எதிராக இருக்குங்கிற புள்ளிலிருந்து ஒரு நாடாளுமன்ற தாக்குதல் நடக்கும்போது நிறைய உயிர் சேதம்லாம் நடக்கும். ஆனால் இந்த சம்பவத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் மாதிரியோ ஒரு வெளியிலிருந்து வரப்பட்ட தாக்குதல் மாதிரியோ அது தெரியலை. அடிப்படையில் அது புதிய நாடாளுமன்ற கட்டிடம், நீங்கள் பாதுகாப்பு செக்கிங்லேருந்து கேலரியிலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த வழியாக உள்ளே போய் எந்த பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்து எப்படி பொருட்களை வீச முடியுங்கிறது ஏற்கனவே புதிய பாராளுமன்றத்திற்குள் வந்து போகிறவர்களுடைய உதவி இல்லாமல் அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மைசூர் பாஜக எம்பியினுடைய தயவு பாஸ்லேருந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு வச்சா கூட நம்ம இதை அவர் பாஜகன்னு பொருட்படுத்த முடியாது. நீங்கள் பார்வையாளர்களுக்கு நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதி கொடுப்பாங்க, லயன்ஸ் கிளப்லேருந்து, பள்ளிக்கூடங்கள்லேருந்து, கல்லூரி விரிவுரையாளர்கள்லேருந்து, வெளிநாட்டு பிரதிநிதிகள்லேருந்து, இவங்க எல்லாரும் இந்திய பாராளுமன்றத்தோட நடவடிக்கைகளை பாதுகாக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ அடிப்படையில் இந்த பாஸ் கிவ் கொடுக்கப்பட்டது தவறுன்னு நான் அங்கே ஆர்கியூ பண்ணல. அது பாஜக எம்பிக்கு பதிலாக காங்கிரஸ் எம்பி கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு தவறு இல்லை. ஏன்னா அது நார்மலான ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் எங்கே நீங்கள் சரி பண்ணணும்னா பாதுகாப்பு சரி பண்ணணும். யார் வேணால் வரலாம், ஆனால் என்னெல்லாம் எடுத்துட்டு வர முடியும்? நீங்கள் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனில், எக்மோர் ஸ்டேஷனில் பைய செக் பண்ணும் போதே குண்டூசி இருந்தால், லைட்டர் இருந்தால் முதற்கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்கிறவர்கள்
இப்போ வந்து நாங்கள் அவங்க காலில் கட்டிட்டு வந்தாங்க, அது பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற இந்த பதில் பொறுப்பற்ற பதில், ஒரு பாதுகாப்பு குறிப்பு. அந்த எனக்கு இந்த பிரச்சனையில் வந்து மைசூர் பாஜக எம்பி பாஸ் கொடுத்தாருங்கிறது இல்லை, எந்த எம்பி கொடுத்துருந்தாலும் உங்களை ஒரு நபரை நான் முழுமையாக பரிசோதனை செய்யாமல் நீங்கள் நாடாளுமன்ற கட்டத்துக்குள்ளே அனுப்புவீங்கன்னா நீங்கள் அந்த கட்டிடத்தை எப்படி பார்க்குறீங்க, அந்த பாதுகாப்பை எப்படி பார்க்குறீங்க, அந்த கட்டிடம் உங்களுக்கு எந்த வகையிலும் முக்கியத்துவம் இல்லாததாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு எதிர்கட்சி இந்த பிரச்சனையை நாடு முழுக்க எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டாமாங்கும் போது ஆளுங்கட்சி இந்த பிரச்சனையை பற்றி பேசவே தயங்குறாங்கிறது அடுத்த சந்தேகத்தை உருவாக்குது. நீங்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல்னால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, நபர்கள் கண்காணிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டு நடக்கப்படுகிறத இதை சம்பவம்னு சொல்ல முடியாது. வண்ண குப்பி இப்போ இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தாதீங்க. இட்ஸ் எனவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாம். அது ஒருவேளை உயிரை எடுக்கிறதுக்கான நோக்கம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல பாம் கொண்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கு? ராகுல் காந்தி அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. அடிப்படையில் இந்த பிரச்சனை ஒரு பாதுகாப்பு குறைபாடுன்னு ஏற்றுக்கிட்டு அதை அனுமதிக்கிறதா இந்தியா செய்ய வேண்டிய செயல். ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னு சொன்ன எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேச மாட்டோங்கிற ஒன்றிய அரசினுடைய அமைதி, அவங்க ஆட்சியில் இப்போ இருக்கலாம், அவங்க அடுத்த ஆட்சியில் இல்லாமல் கூட போகலாம், ஆனால் நாடாளுமன்றம் என்பது இந்திய மக்களுக்கு சொந்தமானது, அங்கே நடக்கிற ஒரு பாதுகாப்பு குறைபாடை ஏன்னு விளக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்கு. அது அவங்க ஏன் இந்த கேள்வியை சாதாரணமாக கேட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே சம்பவம் நடந்ததில் ஏற்பட்ட சந்தேகமும் இந்த அரசினுடைய மௌனமும் இன்னும் சந்தேகத்தை பலப்படுத்த இல்லை. என்னன்னா இப்போ அரசு வந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு, ஸோ அரசுடைய நிலைப்பாடு இனி இந்த சம்பவம் நடக்கக்கூடாது. நேற்று மூத்த அமைச்சர்களோட ஆலோசனை பண்ண பிரதமர் வந்து நாடாளுமன்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க, நாடாளுமன்றத்தில் இனி ஹை செக்யூரிட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்து அரசு இதை அனுமதிக்கிறதுனால தான் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றாங்க. எஸ் ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ், ஒரு செக்யூரிட்டி பில்ஸ் நடந்திருக்கு. அரசு இல்ல இல்ல உள்துறை அமைச்சர் பேசணும்ன்ற கோரிக்கையில நியாயம் இருக்கு, அதுல எனக்கு எந்த மாற்றம் பேசணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இதுதான் நடந்தது, இனிமே விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க அவ்வளவு அவசரப்படுறீங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதிகாரப்பூர்வமா யாரும் தெரியும் அனுப்புனாங்கிறதுலாம் நம்முடைய கேள்விகள். இப்படி நடந்தது உள்ள வந்து நீங்க அசம்பிளில ஜெயலலிதா அதை பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் இது நடந்தது. ஆமா, ஒரு கவர்மெண்ட் மிஷினரில இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம், அதை அனுமதிக்கிறதும் ஆமான்னு சொல்றதுலயும் உங்களுக்கு என்ன தயக்கம்? யாருக்கும் தெரியாம நடந்துருச்சு, எல்லாரும் தான் உள்ள இருந்தாங்களே. உலகம் முழுக்க பார்த்த ஒரு நிகழ்வு குறித்து அரசு ஒரு அறிக்கை வெளியிட மறுக்கிறதுங்கிறது அந்த அரசின் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா அரசுடைய நிலைப்பாடு என்னன்னா இங்க ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு, என்ஐஏ அமைப்புகள் உட்பட எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த ரெண்டு நாள் கழிச்சு நேற்று அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அவங்க பிளாஸ்டிக் ஷூ போட்டிருந்தாங்க, அது வந்து ட்ரேஸபிள் அல்ல, அந்த ஷூ ஒரு மாடிஃபைடு ஷூ, அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியல, அந்த மெட்டல் டிடெக்டர் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒன்னொன்னா அரசு அடுத்து இதனுடைய பின்புலம் யார் இருக்கா? இதுக்கு பின்னாடி நாலு பேர் இல்ல, ஆறு பேர் இருக்காங்க, சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற கட்டடம் முழுக்க முழுக்க சபாநாயகருக்கு உட்பட்ட அவை காவலர்களால் பாதுகாக்கப்படுது. இப்போ அதுல இருந்து அதை டெல்லி போலீஸ்க்கு அவங்க நீங்க வந்து உள்ள வந்து விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அடுத்து என்ஐஏ விசாரிக்கிறாங்க, அது தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு விசாரிச்சதுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அரசு ஒரு அதிகாரப்பூர்வம் என்ன நடந்தது, இவங்க பின்னணியில் என்னங்கிறது தான் நாடாளுமன்றத்தை சொல்ல முடியும். பேசுங்க சொன்ன பதிலை உள்துறை சொல்ல முடியாதா? இவ்வளவுதான் நீங்க சொன்னதான் பதில். இந்த பதிலை கௌதமுக்கு பதிலாக அமித்ஷா சொல்லியிருந்தாரு, அமைதியா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். சொல்றதுங்கிறதுக்கு நீங்க அவைக்கு வரணும் இல்ல, நீங்க அந்த பாதுகாப்புங்கிறது ராகுல் காந்திக்கு மட்டும் இல்ல, நம்ம பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சேர்த்தானே, அந்த அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஊழியர்களுக்கும் சேர்த்தானே, எல்லோருடைய உயிரும் அங்க பணி அமைக்கப்பட்டிருக்குல்ல. அரசு இதுல இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட ஜனநாயக பூர்வமா நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டடம் தொடர்பா இப்போ ஒரு விசிட்டர் கேலரியில இருந்து ஒருத்தங்க ஹவுஸ்ல எகிரி குதிக்கிற அளவுக்கு அந்த விசிட்டர் கேலரி அவ்வளவு லோவா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த கட்டடத்துடைய ஸ்ட்ரக்சர் எதிர்கட்சிகளுக்கு யாருக்குமே காட்டல, எதுவுமே இல்லாம இவங்க பார்த்து பார்த்து கட்டிட்டு இப்ப திடீர்னு வந்து இவ்வளவு இப்படி வந்து இவ்வளவு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு, இதுக்கும் அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். எதிர்கட்சிகள் வந்து ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறாங்க, குடியரசுத் தலைவர்கள்ட்டையும் வந்து அவங்க முறையிடுறதா சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் குடியரசுத் தலைவர் இன்னும் அந்த ஹவுஸ் வந்து பார்க்கல, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் அங்கேயும் அவங்க வந்து முறையிட போறதா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த இஷ்யூ அடுத்த கட்டமா எப்படி நகரும் நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறுவது கெடு வாய்ப்பானது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் ஈவெண்ட்டாகவும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பாக குறைபாடாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அங்கே இதுக்கு பின்னாடி தீவிரவாத சதி அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா உள்ளே வந்தவங்க நாங்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தை இது பண்ணுறோம், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறாங்க, வந்தே பாரதம்னு சொல்கிறாங்க, சர்வாதிகாரம் ஒழிக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ சில ஈவன் மணிப்பூர் தொடர்பான சில கோஷங்களும் வந்து உள்ளே இருந்தவங்க வந்து இது பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான சில பார்வைகளும் வைக்கப்படுது, அதையும் நம்ம வந்து இங்கே பதிவு பண்ணி தான் ஆகணும்.
நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வந்து தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளராக வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து நேற்று வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்தார். அவருக்கு வந்து அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார். ஸோ அதனால் வந்து பொறுப்பு வந்து அங்கேருந்து வந்து பிரேமலதாக்கு வந்து நேற்று வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய பொதுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக நேற்று வந்து பிரேமலதா வந்து பொதுச் செயலாளராக வந்து இது பண்ணிட்டு அடுத்து என் கூட சேர்ந்து வாங்க, தேமுதிகவை நம்ம மீட்டெடுக்கணும், தேமுதிகவை உயிர் பெற வைக்கணுங்கிற இடத்துக்கு வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இது தேமுதிக நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தேமுதிக வந்து விஜயகாந்த் இருக்கிறதுக்கும் வந்து ஒரு 11-12% வாக்குகள் வரைக்கும் போன கட்சி, அடுத்த ஆட்சியை கூட பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கணிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கி அதனுடைய வாக்கு சதவீதம் 2% கீழே தான் அதனுடைய வாக்கு இருக்குது. அது வந்து விஜயகாந்த் அவருடைய ஆக்டிவாக அரசியலில் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. பிரேமலதாவால் அது எந்த அளவுக்கு, அது விஜயகாந்துக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு, விஜயகாந்த் போகிற இடமெல்லாம் கூட்டம், விஜயகாந்த் எங்கே சென்றாலும் மக்கள் கொடுத்த அந்த வட மாவட்டங்கள் முழுக்க விஜயகாந்த் போனாலும் அவ்வளோ மக்கள் ஆர்ப்பரிக்கிற மாதிரியான விஷயங்கள் பிரேமலதாவுக்கு கிடைக்குமா, பிரேமலதா பொதுச் செயலாளர்ன்றது எந்த அளவுக்கு தேமுதிக சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு கரிஷ்மா அவங்ககிட்ட இருக்கா? ஏன்னா அவங்க விஜயகாந்த் இருக்கும்போது அவங்க முன்னில் படுத்துனாங்க, ஆனால் விஜயகாந்த் அளவுக்கு அவங்களால அதை லீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் வந்து தொடர்ச்சியாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இது தேமுதிகவை அடுத்த கட்டத்தில் எப்படி கொண்டு போகுன்ற இந்த ஒரு தாண்டி ஏன் இப்படி உடம்பு சரியில்லாதவரை இப்படி கூட்டிகிட்டு வந்து எல்லா பக்கமும் அலக்கழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சில கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, அவரை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு, உடனடியாக இந்த பவர் ஷிஃப்டின் தேவை இந்த இது அவசியம் தானா அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேமு விஜயகாந்த் அளவுக்கு பிரேமலதாவுக்கு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு அந்த அவ்வளோ வைப்ரண்டான ரீச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் அளவுக்கு பிரேமலதா இருக்கும் அப்படின்னு நம்ம ரெண்டு தலைவர்களை ஒப்பிட முடியாது, அடிப்படையில் ரெண்டு தலைவர் ஒப்பிட முடியாது. இப்போ தேமுதிகவோட தவிர்க்க முடியாத தலைவராக பிரேமலதா பொறுப்பேற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் பெண்கள் அரசியலுக்கு வரணுங்கிற புள்ளியிலிருந்து பெரும்பாலும் அரசியல் தலைவர்களுடைய குடும்பங்கள்லேருந்து தான் வர மாதிரியான சூழல் இருக்குது. இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக பிரேமலதா இதற்கு முன்பு தேர்தல் கூட்டணி உடன்பாடு பிரச்சாரம் கட்சி கட்டமைப்பு கட்சியினோட மாநாடுகள் வேட்பாளர் தேர்விலிருந்து எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பங்கு எடுத்திருக்கனால ஒரு கட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியுமாங்கிறத தாண்டி ஒரு கட்சி அவங்களால் நடத்த முடியும் உறுதி. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரேமலதா கிட்ட தான் கட்சி இருந்திருக்கு, அந்த கட்சி அவங்க உறுதியாக நடத்த முடியும். எனக்கு அதில் இருக்க ஒரு பெரிய குறைபாடாக நான் பார்க்கறது தமிழ்நாட்டோட ரெண்டு கூர்முனை இருதுருவ அரசியலில் கொள்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்குள்ள இருக்கிற ரெண்டு கழகங்களுக்குமான போட்டியாக தான் தமிழ்நாடு இது வரைக்கும் இருந்திருக்கு. பாஜக அதை திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்குமான ஒரு யுத்தமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த புள்ளியில் வறுமை ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு மாதிரியான கொள்கைகளை ஒரு ஜென்ரிக் பொலிட்டிக்கல் பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்கிற தேமுதிக மாதிரியான கட்சியோட சர்வைவல் எந்த அளவுக்கு நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குது. பாமகவுக்கோ மதிமுகவுக்கோ விசிகாவுக்கோ இடதுசாரிகளுக்கோ எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. நீ பாமக எடுத்தால் கூட அவங்க ஒரு சமூக நீதி அரசியலில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி ஒழிப்பு தமிழ் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தேமுதிகவுக்கான கொள்கை என்ன, இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கட்சி கொள்கை அடிப்படையில் ஒரு நீண்ட காலம் சர்வைவ் ஆகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத ஒரு கட்சி. அது முழுக்க முழுக்க ஒரு கதாநாயக பிம்பமான விஜயகாந்த் ஹீரோ, அவர் நம்ம தலைவருங்கிற புள்ளியிலிருந்து உருவானது. அந்த தலைவர் நீங்கள் எம்ஜிஆர் யாருக்குரிய அதே புள்ளியிலேருந்து உருவானது. ஆனால் ஜெயலலிதாவால் அதை தொடர முடிஞ்சிச்சு, எடப்பாடியால் தக்க வைக்க முடிஞ்சிச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடியால் வர முடியுமாங்கிற கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு எடப்பாடி தனக்குரிய திறனோடு அதிமுகவை கையகப்படுத்திக்கிட்டார். இப்போ ஏறக்குறைய விஜயகாந்த் இருக்கிற அந்த கரிஷ்மா, விஜயகாந்த் சொன்னால் கேட்கிற ரசிகர்கள்ங்கிற அந்த கட்டுப்பாட்டை பிரேமலதாவால் செய்ய முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கடினம் தான். ஆனால் பிரேமலதா இந்த கட்சியை இன்னும் ஒரு கட்சியாக நடத்த போகிறாரா, இல்லை உண்மையிலேயே விஜயகாந்தோட கொள்கைகளை அமல்படுத்துறதுக்கான சட்டப்பை அவர்களை ரெடி பண்ண முடியுமா? இத்தனைக்கும் விஜயகாந்த் மட்டுமே நம்பி வந்த நிர்வாகிகள் அல்லது விஜயகாந்த் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றத்திலிருந்து இருக்கிற நபர்கள் எந்த அளவுக்கு பிரேமலதாவுக்கு ஒத்து வருவாங்க? தேமுதிக ஒரு 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 த்ரெட்டாக இருக்கும்னு நம்பி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தேமுதிக வேட்டையாடினாங்க. அந்த கட்சிகளோட முக்கிய நிர்வாகிகள் பல இடங்களிலிருந்து விலகி போனாங்க, எம்எல்ஏக்களை ஜெயலலிதா தூக்கணும். அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கிற போது தேமுதிக வேட்டையாடப்படுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாத அடித்தளம் இல்லாத கட்சியாக இருக்கு. நீங்கள் ஒரு ஒன்று வேணும்னா அதை எடுக்கணும் இல்லை, அதுவே இந்த செட்டப் இங்கே இல்லை. தனது ரெண்டு மகன்களையும் திரைத்துறையில் அனுப்பி அவங்களை அங்கே கால் பதிக்க வச்சு விஜயகாந்தையும் பார்த்துக்கிட்டு தேமுதிகவையும் நடத்துறதுங்கிறது உண்மையில் ஒரு குடும்பத்தலைவையாக யோசிக்கும் போது பிரேமலதாவுக்கு ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தத்துவார்த்த தளத்துக்கு அடுத்து நகர்ந்த பிறகு
பிரேமலதா மாதிரியான தலைவர்களால் என்ன இங்கே இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிற மாதிரியே அவங்கள கட்சி நிர்வாகிகளுக்கும் இருக்கும்ல, அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு. என்னுடைய பார்வை இயல்பிலேயே ரொம்பவும் சேஃபானது அவங்களுக்கு பாஜக தான் நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அவங்க பாஜக ஒரு குடைக்குள் அடைத்திருள்ளதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேமுதிகவோட தேவையை தேமுதிகவே குறைச்சிக்கிச்சுட்டாங்க. அது இப்போ 2019லையாவது அட்லீஸ்ட் அந்த ஒரு எடப்பாடிக்கு ஒரு கூட்டணி கட்ட வேண்டிய தேவை இருந்தது. அதில் தேமுதிக பாமகன்ற மாதிரியான ஒரு பெரிய கட்சிகள் எங்கள் கூட இருக்காங்கன்ற ஒரு பர்செப்ஷனுக்கு தேவைப்பட்டது. இந்த முறை அந்த வாய்ப்பு கூட எடப்பாடி தனியாக நிற்கிற இடத்துக்கு எடப்பாடி நகர்ந்துட்டதுனால திமுக கூட்டணி ஆல்ரெடி நிரம்பி வழிகிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பாஜகவை விட்டால் வேற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து தெரியுது. ஸோ பிரேமலதா அடுத்தடுத்த நகர்வுகள், அவங்களுடைய கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள், இதை வச்சு தான் தேமுதிகவோட எதிர்காலமும் அவருடைய ஆளுமை பண்பும் வந்து வெளிப்படும் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி பேசப்படுறது, தமிழக அரசு வந்து இந்த சென்னை வெள்ளம் தொடர்பாக ஒதுக்கப்பட்ட நிதி 6000 ரூபாய் வந்து இங்கே இருக்கிற, அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகரம் முழுவதும், அதுக்கப்புறம் திருவள்ளூரில் பாதிக்கப்பட்ட இடம், காஞ்சிபுரமில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்குன்னு ஒரு அரசு வந்து டீட்டெயில்டான ஒரு ஜிஓ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிதி தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் சில கிளாரிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க. முதல் தரமாக ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான், யார் யார்ட்டெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து கொடுக்க முடியுங்கிறது தான் அரசு வந்து தங்கம் தென்னரசு ரொம்ப கிளியராகவே அதை சொல்கிறாரு. அரசோட ஜிஓலையும் அதுதான் இருக்குது, உதயநிதியும் அதை தான் சொல்கிறார், ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு கொடுத்துறோம், அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலமைச்சர் முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. முதல்ல இந்த எல்லாருக்கும் இந்த 6000 ரூபாய் கொடுக்கணும், அதாவது இங்கே சென்னையில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் 6000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து சொல்லப்படுது. எல்லாருக்கும் முதல்ல 6000 ரூபாய் கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் 6000 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்க முடியுமாங்கிறது அடுத்த பிரச்சனை. கொடுக்கணும். நீங்கள் இந்த சென்னை பெருவெள்ளத்தில் வந்து நான் கவனித்த ரொம்ப முக்கியமான ஒன்று, 2015 பெருவெள்ளத்தின் போது அரசு, அதிமுக அரசு அஜாக்கிரதையாக இருந்தது, பொறுப்பற்றத்தனத்தோடு இருந்தது. அதை யார் சரி கட்டானா? திமுகங்கிற எதிர்கட்சி சரி செஞ்சிச்சு. திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள், கடைசி கடைநிலை ஊழியர்கள், தொண்டர்கள் வரைக்கும் பொதுமக்களோடு, சமூக நல அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து நிறைய திட்டங்களை ரெடி பண்ணி அந்த வெள்ளத்தை எதிர்கொண்டாங்க. 2015-2023 மழை அதிகம் பெய்ததா இல்லையாங்கிறத தாண்டி, 2015 இருந்த ஒன்று 2023 இல்லைங்கிற புள்ளிக்கு போகும்போது, 2023 அரசு செயல்பட்டிருக்கிறது கௌதம், நம்ம அரசு குறை சொல்ல முடியாது. ஏன்னா மழை வெள்ளத்தை ஒரு அரசு எதிர்கொள்வதற்கும் ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்கும் வித்தியாசம். நீங்கள் இடர் பேரிடர்னு நம்ம வார்த்தைகளை முன்வைக்கிறதுக்கான காரணம், அரசால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கான வெள்ளம். ஆனால் இங்கே அரசு தன்னளவில் எல்லாமே செஞ்சது. இங்கே என்னுடைய பெரிய குறைபாடு நான் பார்க்குறேன், 2015 களத்துக்கு வந்த திமுகங்கிற கட்சியோட நிர்வாகிகள் 2023 பெரிதாக வெளியில் வரல. அடிப்படையில் இந்த அரசாங்கத்தோட நிர்வாக தோல்விங்கிறாங்க. இன்னும் திமுகங்கிற கட்சி தனது கள உறுப்பினர்களை இந்த வெள்ளத்தில் இறக்கி 2015 காப்பாற்றணும். அது அதிமுக ஏன் செய்யலைங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்புமிக்க கேள்வி. எது நீங்கள் 2015 திமுக செஞ்சதை ஏன் இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் செய்யலை அப்படிங்கிறது நியாயமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆனால் மக்கள் நலனோடு, மக்களோடு நிற்கிறோங்கிற ஒரு கோஷத்தை கையில் எடுத்திருக்கிற திமுக, நான் என்ன கேட்குறேன், ரொம்ப எளிமையான கேள்வி. 4 மாவட்டத்தில் தான் மழை, 4 மாவட்டத்தில் தான் வெள்ளம். இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் சேர்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 350 வார்டு வரும். நீ தாம்பரம், ஆவடி, சென்னை, திரு எல்லா சேர்த்தாலும் ஒரு 350 வார்டு வரும். இதில் ஒரு 100 வார்டில் தண்ணி நிற்கலை, இயல்பாக நிற்கலை. ஒரு 250 வார்டுக்கு ஒரு 250 பேரை திமுக ஆட்களால் போட முடியாது. திமுகவோட மீனவரணி நினைச்சா நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு 4 போட்டை எடுத்துட முடியாது. என்னுடைய கேள்வி, பாஜகவில் மீனவரணி இருக்குது, அதிமுகவில் இருக்குது, ஒவ்வொரு கட்சியிலையும் எதுக்கு அந்த அணி வச்சுருக்கீங்க? போஸ்டிங் போடணுங்கிறதுக்காகவா? இல்லை, கட்சிகளை தாண்டி மக்கள் இப்படி கஷ்டப்படும் போது நீங்கள் களத்தில் இறங்கணுங்கிறதானே. எந்த கழக நிர்வாகி நீங்கள் திரும்ப எங்கே கொண்டு போறீங்கன்னா, முதலமைச்சர் களத்தில் இருந்தார், மேயர் களத்தில் இருந்தார், உதயநிதி இருந்தார், அமைச்சர்கள் இருந்தாங்க, கட்சிக்காரங்க எங்கே போனாங்க? நான் முதலமைச்சர் பார்க்க முடியாது, நான் மேயரை பார்க்க முடியாது, எல்லாரும் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க முடியாது, ஏரியா கவுன்சிலர் பார்க்க முடியும்ல, ஏரியா ஒன்றிய செயலாளர் பார்க்க முடியும்ல. திமுக கட்சி நிர்வாகிகள் இந்த வெள்ளத்தில் அரசை கைவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றிணைவான கொரோனாவில் ஒன்று பண்ணீங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு ஒரு பெரிய லைப்ரரி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய ஃபைல் வச்சுருக்காங்க, எங்கே யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டுச்சுன்னு. பணம் தேவைப்படுகிற பொருளில், பணம் தேவைப்படுகிற சூழலில், கொரோனா மாதிரியான நாட்களில் திமுக எதிர்கட்சியாக பணியாற்றிய விதம், அவங்களோட ஸ்ட்ரக்சர், அதில் எத்தனை சதவீதம் இந்த 2023 வெள்ளத்தில் அவங்க இறக்கப்பட்டிருக்காங்க, அவங்க அரசாங்கத்திலேருந்து செய்கிறாங்கங்கிறது வேற. அரசினுடைய நிர்வாக, நான் நிர்வாக தோல்வியெலாம் நினைக்கல கௌதம், இது சென்னை மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த சூழலியல் பிரச்சனைகள் நிரம்பி இருக்கிற, நீ இன்னும் ஏரியில வீட்டை கட்டிட்டீங்கிறதுல எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு குளத்து மேலே தான் கட்டியிருக்காங்க, இப்போ என்ன அதை இடிச்சிட முடியுமா? இந்த சென்னை மாதிரியான ஒரு சர்வதேச நகரம் முன்னோக்கி போகும்போது நீங்கள் அடுத்த புயலை ரெடி பண்ணி தான் ஆகணும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பெரும் புயல்கள் வரதான் போகுது. மழை வெள்ளத்துக்கு நீங்கள் கோட்டு வாங்குற மாதிரி
மேலே வர்றதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு ஒரு அரசு திட்டமிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்பவும் என்னுடைய கேள்வி, அரசு மட்டும் இந்த நிர்வாக நிவாரண பணிகளை போதுமானதாக செய்துவிட முடியாது. எனக்கு 2015 களத்தில் இருந்த ஆட்கள் 8 வருஷத்தில் எங்கே போயிட்டாங்க? எங்கெங்கயோ போயிட்டாங்க. இப்போ இந்த 2023 இதை ஒரு வார்டுக்கு ஒருத்தர் அவரோட 3 ஃபோன் நம்பர் அவர் தான் அதில் நிற்பார், அங்கே தான் நிற்பாருன்னு போனால் இப்போவுமே அது ரொம்ப எளிமையாக ஒரு வாரம் வரைக்கும் என்ன மின்சார தட்டுப்பாட்டில் 3 நாளில் முடிச்சிருக்காங்க. இந்த பற்றாக்குறை அல்லது மக்கள் ஃபீல் பண்ணுறதுங்கிறது கட்சி நிர்வாகிகள், கடைக்கோடி நிர்வாகிகள், அந்த மக்களோடு தொடர்புடைய நிர்வாகிகள் களத்துக்கு வந்திருக்கணும். அதுல இருந்த குறைபாடு தான் ஒரு பெரிய அதிருப்தியா நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அது அரசோட தோல்வியா பாக்குறாங்க. அரசு நிர்வாகம் உண்மையிலேயே மாநகராட்சி நிர்வாகம் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டாங்க. அவங்க கரங்கள் அவங்க அதிகாரம் எவ்வளவு தூரம் போகும்போது பண்ணாங்க. ஆனா இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு திமுக கழகம் களத்துல இறங்கலுங்கிறது என்னுடைய குறைபாடு. நான் ஆக்சுவலா இதை தாண்டி இந்த விஷயங்கள் வெள்ளத்துக்கு, நீங்க சொல்றது வெள்ளம் நடவு, வெள்ளத்துக்கு அப்புறம் ரெக்கவரின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தான் அரசு வந்து இந்த 6000 கோடி ஒதுக்குறாங்க. சில அதிமுகலாம் 12,000 ரூபாய் கொடுங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. அண்ணாமலை இன்னும் கூடுதல் நிதி குடும்பத்தைதாரர்கள் வெளி மாவட்டங்கள் இருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிற, வேலை செய்கிற, இன்னும் குடும்ப அட்டை பெறாத நபர், உண்மையிலே இந்த அரசாங்கத்தோட பெரிய சவால் இந்த சென்னை பேரிடரில் குடும்ப அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு நீ 6000 ரூபாய் கொடுக்கறது இல்ல. இந்த குடும்ப அட்டை இல்லாதவர்கள் கஷ்டப்பட்டவங்க இல்ல, அவங்களை கொண்டு போய் சேர்க்கிறதா இந்த அரசினுடைய மிகப்பெரிய சவால். இங்க முக்கியமா வந்து என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலைக்கும் சேர்த்து எதிர திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டிஆர்எஃப் நாம்ஸில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற அந்த நிதினு பார்த்தா அதை விட 6000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். முதலமைச்சர் அவருடைய ஜீவோவில் குறிப்பிட்ட மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க, அதை வந்து எஸ்டிஆர்எஃப்ல கிரேசியஸ் ஃபண்டுன்ற மாதிரியான ஒரு டேர்மில் குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பில் அதில் கொடுக்கப்படுற ஒரு நாளைக்கான ஊதியம் ஒரு குடும்பத்துக்கு 2 பேர், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 280-290 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆளுக்கு இருக்குது. ஸோ 2 பேர்த்துக்குன்னா 500 ரூபாய் கிட்ட தான் வரும். அது இல்லாமல் சில 2500 ரூபாய் வந்து உங்களுடைய உடை உடைமைகள் போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஹுட் போச்சுன்னா ஒரு 2000, எப்படி பார்த்தாலும் 5000 ரூபாய்க்குள்ள தான் வருது. கிட்டத்தட்ட இந்த 6000 ரூபாய் தான் இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிகளே பெரிய அமௌண்ட்டுன்ற ஒரு டேட்டாவையும் திமுக தரப்புலேருந்து வந்து அவங்க சொல்கிறாங்க, அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த 6000 ரூபாங்கிறது நீங்கள் உங்களுக்கு 6000 ரூபான்னு தெரியும், ஆனால் மத்திய அரசுடைய நாம்ஸ் படி பார்க்கும்போது எங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க நீங்கள் கொடுத்ததில் இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும், இன்னும் கூடுதலாக நிதி கொடுங்க. மத்திய குழுக்கிட்ட சிஎம் கேட்டிருக்காரு இடைக்கால நிவாரணமாக 5000 கோடி கொடுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃபாக வந்து 12,500 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சிஎம் தொடர்ச்சியாக கேட்குறாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிற மத்திய, ஆனால் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஜிஎஸ்டி வந்து இப்போ ஸ்டேபிளாக இல்லை, அதனால் வந்து எங்களால் இப்போ கொடுக்க முடியாது. ஏற்கனவே இந்த எஸ்டிஆர்எஃப்ல 90% மத்திய அரசு தான் கொடுக்கணும், 10% தான் மாநில அரசு கான்ட்ரிபியூட் பண்ணணும். எங்கள் ஆனால் மத்திய அரசு எங்களால் இப்போ ஜிஎஸ்டி ஸ்டேபிளாக இல்லை, அதனால் எங்களால் இப்போ வந்து இப்போ கொடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து 75-25 ரேஷியோவில் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு 2017 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு, சில மாநிலங்களில் ஜிஎஸ்டி நிலுவைத்தொகையை கொடுத்து முடிச்சிட்டாங்க, நமக்கு ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை வர வேண்டியது இருக்குது. இன்னமும் ஜிஎஸ்டி வந்து ஸ்டேபிளாக இல்லை, 75-25 ரேஷியோலேயே வச்சிருக்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு சூழியல் சார்ந்த ஆர்வலர்கள், இது தேசிய பேரிடரை பற்றி பேசின நிறைய ஆர்வலர்கள் இதை பற்றி கேட்குறாங்க. எல்லா வருவாய்த்துறை அமைச்சர்கள் எல்லாரும் சேர்த்து உள்துறை அமைச்சர் ஒரு மாநாடு போடுறாரு, அங்கே கேகேஎஸ் சார் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாரு, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே வச்சிருக்க போகிறீங்க, இதை மாற்றுங்க, நீங்கள் தான் எங்களை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. இந்த ரிலீஃப் உடனே வந்தது 450 கோடியே வந்து நிவாரணத்துக்காக அவங்க கொடுக்கப்பட்ட நிதி இல்லை. நம்ம எஸ்டிஆர்எஃப்ல நமக்கு வர வேண்டிய பணம் தான் அது, நமக்கு வர வேண்டிய காசை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிலீஃப் ஃபண்டை இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணணும், மத்திய அரசு இனிமேல் தான் கொடுக்கணும்ன்ற இடத்துக்கு தமிழக முதல்வர் வந்து கேட்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது தொடர்பான மத்திய அரசு வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. மத்திய குழு வந்துட்டு போயிருக்காங்க, இன்னும் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக அசஸ் பண்ணி கொடுங்க, உங்கள்ட்ட பெர்மனெண்ட்டாக எவ்வளோ இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு, பெர்மனெண்ட்டாக என்ன நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற ரிப்போர்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் நாங்கள் வந்து அலாட் பண்ணுவோம்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6000 ரூபாயை அரசு அதனுடைய தான் மக்களுக்காக எடுத்து கொடுக்குற ஒரு நிதி, அது இந்த சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க எஸ்டிஆர்எஃப் நாம்ஸ் எல்லாம் தாண்டி கொடுக்கப்படுற ஒரு நிதி. அதிலும் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நிதி இப்பயே ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க, இன்னும் அடுத்தடுத்து பேரிடர்லாம் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, செகண்ட் டேர்மு கொடுத்துட்டோம், ஸோ உங்களுக்கு திரும்ப அடுத்த டேர்ம்குள்ளே நடுவில் ஏதாவது வந்துச்சுன்னா திரும்ப எங்கிட்ட வந்து நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான
மாதிரியான ஒரு டேர்ம்ஸும் அதில் வந்து மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் அரசு வந்து ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. இதில் எல்லாருக்கும் கொடுக்கணும், 12,000 ரூபாய் கொடுங்க, இங்கே பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற கோரிக்கையில நியாயம் இருக்கு. ஆனால் அதுக்கு எல்லா விதத்திலையும் அரசுக்கு வந்து ஒரு நிறைய செக் பாயிண்ட் வச்சிருக்காங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் அடிஷனல் ஆட் பண்ண விரும்புகிறேன். பொதுவாகவே இந்திய அரசியல் என்ன சொல்லுவாங்கன்னா, வடமாநிலங்கள் வெள்ள நிவாரண நிதியும் தென் மாநிலங்கள் வறட்சி நிவாரண நிதியும் வாங்கிய வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்போ மாறி இருக்கு. இப்போ நம்ம வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து நிற்கிறோம். ஒரு உத்தரப்பிரதேசத்தில் கங்கை பெருவெள்ளம்னு கேட்குற மாதிரி தமிழ்நாட்டில் கால பருவநிலை மாற்றம்ங்கிறது ஒரு அரசு கண் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய, இதுக்கு நீங்கள் திட்டமிட வேண்டியிருக்கீங்க. இந்த நம்ம வச்சிருக்கிற இந்த பேரிடர் விதிகள் இனிமேல் பொருந்தாது. இனி ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை, 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரும் புயல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் போது, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மாதிரி ஏறக்குறைய பெரும்பாலான கடற்பரப்பை ஒட்டி இருக்கிற மாநிலங்களுக்கு இதில் பெரிய ஆபத்து இருக்குது. இது நம்ம இன்னும் சொல்லப்போனால் இந்த 6,000 அடுத்தடுத்த ஆண்டுகளில் 10,000 உயர்த்தப்பட வேண்டி இருக்கும். நான் என்ன சொல்ல, இன்னும் பெருவெள்ளம் வரும். இந்த வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் இதை ஒரு எப்பயோ ஒரு முறை வரப்போகுது, நம்ம அதை அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இதை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும். இதில் மாநில அரசினுடைய பங்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் மத்திய அரசு தான் இதுக்கு கட்டமைப்புகளை உருவாக்குறதும் பாதுகாக்கிறதும் ஒன்றிய அரசோட வேலையாக இருக்கும் பட்சத்தில், இந்த பெருவெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மாநிலங்களுக்கு கடலோர மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டியது ஒன்றிய அரசோட பொறுப்பு. நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒன்று முன் வச்சிங்க. ஒன்றிய அரசு விடுவித்த 450 கோடி இந்த வெள்ளத்துக்காக இல்லை, இந்த வெள்ளத்துக்கான நிவாரண நிதி இல்லை, ஏற்கனவே மாநில அரசுக்கு அந்த திட்ட தொகுப்பிலிருந்து வர வேண்டிய நிதி அப்படின்னு 6,000 ரூபா சிஎம் சொல்லியிருக்காரு. பிஎம் எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.